இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2015 ரிலீஸ் ஆன கிரிம்சன் பீக் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஏன் நம்ம படத்தோட ஹீரோயின ஒரு 18 வயசுல காமிக்கிறாங்க. மூஞ்சில பாருங்க, ரத்த காயத்தோட இருக்கு. அப்படி இருக்கும்போதுதான் இந்த உலகத்துல பேய் இருக்கா இல்லையா, பேய் இருக்குன்னு நான் நம்புறேன், பேய்கள்ல நல்ல பேய் கெட்ட பேய்னு இருக்கு, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை முன்னாடியே நமக்கு ஒரு எச்சரிக்கையா அந்த நல்ல பேய்கள் எச்சரிக்கை நமக்கு கொடுக்கும், ஆனா அதை நான் புரிஞ்சுக்கிறதுக்குள்ள என் வாழ்க்கையவே இழந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ற மாதிரி சொல்லி அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப சின்ன வயசுல இருக்கும்போது தன்னோட அம்மாவை இழந்துடுறா. அம்மா இறுதி சடங்கு நடந்தது, செத்தவங்களை அந்த சவப்பெட்டிக்குள்ள இருக்கும்போது மூஞ்சிய பார்க்க வேண்டாம் சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணோட அப்பா பார்க்க விடாம நிப்பாட்டிடுவார், வேணாமா பார்த்தா பயந்துருவ அப்படின்னு. ஆனா அன்னைக்கு நைட்டு அதை விட ரொம்ப கொடூரமா பேய் உருவத்துல நம்ம ஹீரோயினோட அம்மா வராங்க. ஹீரோயின் பக்கத்துல வர அந்த பேய பார்த்து பயந்துகிட்டே படுத்துக்கிற, பக்கத்துல வருது அந்த குழந்தைய கட்டி பிடிச்ச மாதிரி அந்த பேய் படுக்குது. அந்த அம்மா பேய் படுத்துட்டு, உனக்கு அந்த சரியான நேரம் வரும்போது கிரிம்சன் பீக் அப்படிங்கிற அந்த எஸ்டேட்டை மட்டும் மறந்துடாத, அந்த எஸ்டேட்டோட பேரை கேட்டாலே நீ எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்னிங்கை கொடுத்துட்டு அந்த பேய் போயிடுதுங்க. அதுக்கப்புறம் அந்த பேயோட வாய்ஸ் இவங்க கேட்கவே இல்ல, பல வருடங்கள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பேய அவங்க பார்க்கவே இல்லை. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு 18 வயசை தாண்டி கல்யாண வயசு ஆகி நிக்குது. ஏதோ ஒரு காலேஜுக்கு வராங்க. நம்ம ஹீரோயினுக்கு பேய் கதைகள் பேய் நாவல்கள் எழுதுனா பிடிக்குமா, அந்த மாதிரி எழுதிட்டு வராங்க. குருநாதர் கிட்ட கொடுத்து ஏதாவது கரெக்ஷன் இருந்தா பாத்துட்டு வரலாமே வராங்க. அப்படி வர வழியில நம்ம ஹீரோயினை ஒன் சைடா காதலிக்கிற ஒரு டாக்டர் அந்த டாக்டரை பார்த்து பேசுறாங்க. அவன் லைட்டா சொல்லு ஊத்துறான், நம்ம பொண்ணு மேல கொஞ்சம் அக்கறையா இருக்கிற ஆள் தான், ஆனா அவனோட காதல் இவளுக்கு அவ்வளவா புரியுதா இல்லையான்னு தெரியல. அந்த டாக்டரோட அம்மா அவங்களும் ஒரு பெரிய பணக்காரி, இந்த காலேஜ்ல அவங்களும் ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் இங்க வராங்க. நம்ம ஹீரோயினை பார்த்ததும் கொஞ்சம் சீன்ற மாதிரி ஏட்டிக்கு புடியா பேசுறாங்க. எப்பவுமே அந்த வயசான கிழவிக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் ஆகவே ஆகாது. அதனாலயே அவங்களோட புள்ள மேல இந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோயினுக்கு பெருசா கிரஷோ காதலோ எதுவும் வரல. அது கூட ஒரு காரணமா சொல்லலாம். அதுக்கப்புறம் மேல போய் அந்த குருநாதரை பார்த்து தான் எழுதின அந்த பேய் கதையை எடுத்து கொடுக்குற. அதையெல்லாம் படிச்சு பார்த்ததுமே எந்த இது முழுக்க முழுக்க பேய் கதையா இருக்கு, உங்க அப்பா கூட சொன்னாரு நீங்க அருமையா கதை எழுதுவீங்கன்னு, நான் கூட ஏதாவது ஒரு அழகான காதல் கதையை எடுத்துட்டு வருவீங்கன்னு பார்த்தா என்ன பேய் கதையை எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு கேக்குறாரு குருநாதர். அதுக்கு நம்ம ஹீரோயின், இல்ல சார் இதுல முழுக்க முழுக்க காதல் கதை தான், கொஞ்சம் ஏமாற்றம் இருக்கும், பேயோட கான்செப்ட் அங்க இங்கேயோ லைட்டா தான் இருக்கும், அதை ஒண்ணு நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்னாலும், இல்ல இல்ல எனக்கு காதல் கதைனாதான் பிடிக்கும், அதை ஏன் நீ ட்ரை பண்ண கூடாது அப்படின்னு திரும்ப கொடுத்துறாருங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து அப்பா கூட பேசிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி அந்த குருநாதர் பேய் கதை வேண்டாம் காதல் கதையை கொடுன்னு கேக்குறாரு. ஏன் நான் பொண்ணா இருந்தா காதல் கதை தான் எழுதணுமா, ஏன் ஒரு பொண்ணா இருந்து பேய் கதைகளை எழுதி கொடுக்க கூடாதா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. கொடுக்கலாமே தப்பு இல்லையே அந்த தகப்பன் சொல்றேன், இவரு மிகப்பெரிய கோடீஸ்வரங்க, நிறைய பணம் இருக்கு, ஒரு பெரிய சிவில் இன்ஜினியரிங் கம்பெனியாவே நடத்திட்டு இருக்காப்ல, அங்க நிறைய டைப் ரைட்டிங் வச்சிருக்காப்ல. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, நான் ஹேண்ட் ரைட்டிங்ல கையில எழுதுனதுனால ஒரு பொண்ணு எழுதிருக்கா அப்படின்னு ஹேண்ட் ரைட்டிங் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. நான் டைப் ரைட்டிங்ல டைப் பண்ண போறேன் என்னோட கதையை, இங்க இருந்து நான் நியூயார்க்கு அனுப்ப போறேன், அவங்க என்னோட கதையை பிடிச்சு போய் அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க, அதனால உங்களோட கம்பெனிக்கு வந்து நான் உங்க டைப் ரைட்டிங் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணணும், என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க தகப்பனும் சார் என்ன சொல்றாப்ல. ஆனா அதுக்கு முன்னாடி தான் கையில எழுதுனா நல்லா இருக்குமே சொல்லிட்டு ஒரு பேனாவை பரிசா கொடுப்பாப்ல. ஆனா என்னவோ பேனால எழுதுறதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு பெருசா விருப்பம் இல்லை. அடுத்து சொன்ன மாதிரியே காலையில போயாச்சு, ஆபீஸுக்கு போய் டைப் ரைட்டிங் எப்படி அடிக்கணும்னு கத்துக்கிட்டு டைப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் இன்னொருத்தையும் வராங்க, இவன் ஒரு இன்ஜினியர், லோகி கேரக்டர்ல பயங்கரமா கலக்கி இருப்பார் பாத்தீங்களா அவெஞ்சர்ஸ்ல, அந்த கேரக்டர் தான் வராப்ல. இந்த கம்பெனியோட ஓனரை பாக்குறதுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின சும்மா ஏதோ ஒரு டைபிஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு வந்து பேசுறாரு. லேட்டா வந்தீங்கன்னா எங்க சாருக்கு பிடிக்காது அப்படின்னு இவ்வளவு லைட்டா உரண்டிருக்கிறா. இல்ல இல்ல நான் சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு அந்த இன்ஜினியர் சொல்றான். சீக்கிரம் வந்தாலும் எங்க சாருக்கு பிடிக்காது, கரெக்ட் டைமுக்கு வரணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அதே சமயம் அந்த ஓனர் நம்ம ஹீரோயினோட அப்பா வராருங்க. வந்ததும் இவதான் என் பொண்ணு அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க, ஓ உங்க பொண்ணா இது நினைச்சேன் அப்படின்னு அவனும் சொல்றான். அதே சமயம் அவங்க டைப் பண்ணி வச்சிருந்த சில பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சுட்டு சூப்பரா இருக்கே, ரொம்ப அருமையா கதையெல்லாம் எழுதுவீங்க போலயே அப்படின்னு பேச்சு கொடுக்க ஆரம்பிக்க, நல்லா இருக்கா இந்த கதையை நான் தான் எழுதுனேன், வேணும்னா இன்னும் அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போங்க, அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போங்க, படிச்சுட்டு எனக்கு உங்களோட அந்த உண்மையான ஃபீட்பேக்கை எடுத்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. சரின்னு இந்த இன்ஜினியரும் வந்த வேலையை பார்க்க போறான். எதுக்காக இந்த இன்ஜினியரிங் கம்பெனியா வந்திருக்கான் அப்படின்னா, நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட ஒரு பிரசன்டேஷன் கொடுக்குறாங்க. அந்த பிரசன்டேஷன்ல நம்ம இன்ஜினியரோட சொந்த நாட்டுல சொந்த ஊர்ல சொந்த எஸ்டேட்ல அந்த பூமிக்கு கீழே ஏகப்பட்ட வலிமையான களிமண்கள் இருக்கா, சவப்பு கலர் களிமண் கிடக்கும், அதை வச்சு செங்கல் எல்லாம் பண்ணோம்னா பயங்கர வலிமையா இருக்குமா, டைல்ஸ் எல்லாம் பண்ணா ரொம்பவே வலிமையா இருக்குமா. ஆனா பூமி கடியில இருக்கிற அந்த களிமண்ணை மேனுவலா எடுக்காம நான் ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்கேன், அந்த மிஷினை வச்சு கீழே இருக்கிற அந்த களிமண் எல்லாம் எடுத்துட முடியும், அதை வச்சு செங்கல் டைல்ஸ் இதெல்லாம் நம்ம கட்ட முடியும், ரொம்ப வலிமையா இருக்கும், உங்களோட கம்பெனிக்கும் இந்த பொருட்கள் எல்லாம் பயன்படும் அப்படி இப்படின்னு ஒரு டெமோ கொடுக்குறான். அதுக்காக இவன் உருவாக்கிட்டு வந்த ஒரு டெமோ குட்டியா ஒரு பொம்மை மாதிரி ஒரு மிஷினை ரெடி பண்ணி வச்சிருப்பான், அதையும் பிளே பண்ணி காமிக்கிறான். இதையெல்லாம் பார்த்தது நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு அதுல பெருசா இம்ப்ரெஸ் ஒன்னும் இல்லைங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயின் உள்ள வராங்க. ஹீரோயினோட தகப்பேன் அதை பார்த்துட்டு அந்த பொம்மையை கொஞ்சம் நிப்பாட்டு, தம்பி என் கையப்பார் எப்படி பழுத்து காஞ்சு போய் கிடக்குப்பார், நாங்கெல்லாம் உழைப்ப நம்புறவங்க, இங்க இருக்கிற எல்லாருமே சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சு மேல வந்தோம், ஆனா உன் கைய பார்த்தா உழைக்கவே இல்லைன்னு நல்லா தெரியுது, உழைக்காமையே சம்பாதிச்சுட்டு இருக்கேன்னு தெரியுது, இப்பேற்பட்ட ஆளை நம்பி எங்களால பணத்தை இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாம எனக்கு இங்க பிரசன்டேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ 3 இடத்துக்கு போயிருக்க, அந்த 3 இடத்துலயுமே உன்னோட பிரசன்டேஷனை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க, அப்படி இருக்க நான் மட்டும் எப்படி இந்த பிரசன்டேஷன் அக்செப்ட் பண்ணுவேன் நினைச்சேன், அதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி நினைச்சுறாங்க. ஆனாலும் அவன் விட்டுற மாதிரி தெரியல, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே நம்ம
ஹீரோயின் பாத்துட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம டாக்டர் கார் இல்லையா, அவர் வீட்டுல ஒரு சின்ன ஃபங்க்ஷன், அந்த பார்ட்டிக்கு எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வரலன்னு சொல்லிட்டா தன்னோட அப்பாவை தயார்படுத்திக்கிட்டு இருக்கா. இங்க வச்சே கேக்குறா, எதுக்கு அந்த இன்ஜினியர் கிட்ட நீங்க கொஞ்சம் கடுமையா நடந்துகிட்டீங்க? அவர் கேட்டதுல ஒண்ணு தப்பா தெரியலையே அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல அந்த பையனை பார்த்தாலே எனக்கு ஏதோ ஒண்ணு தப்பா தெரியுது, அது என்னன்னு தெரிஞ்சுக்காம என் தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு ஏதாவது தெரியலன்னா அது மேல எனக்கு கோவம் வரும், எனக்கு நம்ம அவன் மேல சரியா படல அப்படின்னு சொல்றாப்ல தகப்பன். ஆனா நீ அவனை கொஞ்சம் ஓவரா சைட் அடிக்கிற மாதிரி இருக்கு, பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தகப்பன் கிளம்புறாருங்க. அவனை விட நம்ம டாக்டர் ரொம்ப நல்ல பையன், அவனுக்கு உன் மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இவனை கொஞ்சம் என்னன்னு பார்க்க கூடாதா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களான்னு அப்பாவையே ஓட்டுறாங்க பொண்ணு. கரெக்டா இவங்க ரெண்டு பேரும் கீழே வர அந்த டாக்டர் வந்துறாரு. நம்ம ஹீரோயினையும் ஹீரோயினோட அப்பாவையும் பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்க. பார்ட்டி நடக்கிறது டாக்டரோட வீட்டுல தான். ஆனா பொண்ணுகாரி நம்ம ஹீரோயின் வரலன்னு சொல்லிட்டதுனால அப்பா மட்டும் கூட்டிட்டு அவன் பார்ட்டிக்கு போறான். என்னடா அப்படின்னு கேட்டா, இல்ல அவன் வரலன்னு சொல்லிட்டா பார்ட்டி எல்லாம் பிடிக்காது அப்படின்னு தகவல் சொல்றேன். உங்க பொண்ணு எப்ப பார்த்தாலும் இப்படிதான், பட் பரவாயில்ல கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணல, எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம டாக்டரும் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க. அவங்க போனதுமே இவ என்ன புக் எடுத்து படிச்சிட்டு இருக்கான்னு பாருங்க. அந்த இன்ஜினியருக்கு சொந்த நாடு ஒண்ணு இருக்குன்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த நாட்டை பத்தி படிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த நாட்டுல இருக்க ஒரு எஸ்டேட்டை பத்தியும் படிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. அதே சமயம் பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினை வான் பண்ண ஹீரோயினோட அம்மாவோட அந்த ஆவி இப்போ இங்கேயும் வருது. கதவு தானா திறக்கும், அந்த கதவை மூட போகும்போது அந்த ஆவியை பார்த்து பயப்படுவா. தப்புனது கையை விரிக்கும் போது ஒரு செகண்ட் நமக்கே ஆடி போயிடும். ஆடி இவ கதவை மூடிட்டு உள்ள போய் உட்காந்துப்பா. அப்போ அந்த கதவை பொளந்துகிட்டு அந்த ஆவி வருதுங்க. உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கத்துவா பாருங்க. கிரிம்சன் பீக், அந்த எஸ்டேட்டை மட்டும் மறந்துடாத, அந்த பேரை கேட்டாலே நீ எச்சரிக்கையோட இருக்கணும் அப்படின்னு அந்த பழைய எச்சரிக்கையை கொடுத்துட்டு அந்த பேய் போயிடுதுங்க. அதுக்கப்புறம் கதவை யாரோ திறக்கிற மாதிரி தெரியுது. பார்த்தா வீட்டை வேலைக்காரி, மேடம் உங்களை பாக்குறதுக்கு அந்த இன்ஜினியர் சார் வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல, இவளும் டப்புன்னு கிளம்பி கீழே வர, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனாலதான் உங்களை ரிசீவ் பண்றதுக்கு டைம் ஆகி போச்சு, என்ன இங்க வந்திருக்கீங்க, எங்க அப்பா இங்க இல்லையே அப்படின்னு சொல்ல, ஆமா ஆமா உங்க அப்பா வெளியே போனது எனக்கு தெரியும், அவர் போன பின்னாடி உங்களை பார்த்து பேசணும்னு சொல்லிதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றேன். எங்க அப்பா கிட்ட பேச வேண்டாதது, என்கிட்ட பேசுறதுக்கு அப்படி என்ன இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க. உங்களோட அந்த கதையை படிச்சேன், ரொம்ப அருமையா இருக்கு, மனசுல இருக்கிறத அப்படியே நீங்க எழுதி கொட்டிருக்கீங்க அப்படி இப்படின்னு அந்த கதையை பத்தி நல்லபடியா பேசுறாங்க. அப்புறம் விருப்பம் இருந்தா வாங்களேன் பார்ட்டிக்கு போலாம், எங்க அக்கா கூட சூப்பரா மியூசிக் எல்லாம் வாசிப்பாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வரா. எந்த பார்ட்டிக்கு நம்ம ஹீரோயின் வரமாட்டேன்னு சொன்னாங்களோ அதே பார்ட்டிக்கு இப்போ நம்ம இன்ஜினியர் பையன் கூப்பிட்டதுமே டப்புன்னு கிளம்பி வந்துடுறாங்க. நல்ல ஜோடி மாதிரி தெரியுது இல்ல, கூட்டத்தில் இருக்க எல்லாருமே இவங்களை தான் முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. டாக்டரும் பாக்குறான், என்னடா நம்ம கூப்பிட்டோம் வரல, இந்த இன்ஜினியர் பையன் கூப்பிட்டதும் வந்துட்டாலே அப்படின்னு பாக்குறான். பட் பெருசாவ மூஞ்சில் எதுவும் காமிச்சிக்கல. அதே மாதிரி அந்த மியூசிக் வாசிச்சுக்கிட்டு இருந்த இன்ஜினியரோட அக்காக்காரி இருக்கல, அவளும் இவங்களோட ஜோடியை பார்த்து லைட்டா பொறாமப்புற மாதிரி தெரியுதுங்க. அக்கா தான், எதுக்கு பொறாமப்புறா நமக்கு தெரியல. அப்புறம் அக்காவையும் நம்ம ஹீரோயினையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறோம். நம்ம தகப்பங்கார அவனை இதை பார்த்து, என்னது இது, முழுசா ரெண்டு மூணு நாள் கூட பாக்கல, பட் அதுக்குள்ள என் பொண்ணு கூட அவன் கொஞ்சம் ஓவரா ஒட்டுறானே சரியில்லையே அப்படின்னு அந்த டாக்டர் தம்பிக்கிட்டயே நம்ம தகப்பங்காரன் பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு சின்ன பார்ட்டி, ஒரு டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரோட அம்மா பார்ட்டியை நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க, நம்ம ஹீரோயின் ஓடி போய் சொல்லாம கொல்லாம வந்துட்டேன் மன்னிச்சுங்கன்னு சொல்றாங்க. இல்ல இல்ல உனக்கு நீங்க ஓரத்துல ஒரு இடம் இருக்காம எப்ப போது, ஓ எங்கயாவது போய் உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேச இவங்களுக்கு கோவம் வருதுங்க. நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வருது. அதே சமயம் இந்த பார்ட்டிக்கு இன்ஜினியரோட அக்கா இன்ஜினியர் இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டாக்டருக்கு ஒரு சிஸ்டர் இருப்பாங்க, அந்த சிஸ்டருக்கு இந்த இன்ஜினியர் மேல ஒரு கண்ணு, அதனால கிட்டத்தட்ட இந்த மாப்பிள்ள பொண்ணு பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு கேஷுவல் மீட்டிங் நினைச்சுக்கங்களேன். அதுக்கு பார்ட்டின்னு ஒரு பேர் வச்சு இங்க வர சொல்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் வச்சுக்கோ. அந்த மாதிரி இடத்துக்காக தான் நம்ம இன்ஜினியரும் வந்திருக்கு. ஆனா வந்த இடத்துல பார்க்க வேண்டிய அந்த பொண்ணை விட்டுவிட்டு, ஆட வேண்டிய அந்த பொண்ணை விட்டுவிட்டு சம்பந்தமே இல்லாத நம்ம ஹீரோயினை பார்த்து, என் கூட டான்ஸ் ஆட வரையா அப்படின்னு கேட்கிறான். இவ லைட்டா ஆடி போறா, இல்ல இல்ல இவங்க கூட தானே நீங்க டான்ஸ் ஆடணும் அப்படின்னு கேட்க, எனக்கு யாரு கூட டான்ஸ் ஆட விருப்பம் இருக்கோ அவங்க கூட தான் ஆடுவேன் வா அப்படின்னு கூப்பிடுறா. கையில ஒரு மெழுகுவர்த்தி வச்சிட்டு இருக்க. ஒரு நல்ல பார்ட்னர் கூட டான்ஸ் ஆடுறதா இருந்தா அவங்களோட சேர்ந்து மெய்மறந்து டான்ஸ் ஆடும் போது கையில இருக்கிற அந்த மெழுகுவர்த்தி கூட அந்த நெருப்பு அணையாது, அந்த ரேஞ்சுக்கு ஒரே வேவ் லென்த்ல டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு கையில அந்த மெழுகுவர்த்தியை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினும் இன்ஜினியரும் சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. சொல்லக்கூடாதுங்க, சும்மா அருமையா ஆடுறாங்க. எவ்வளவு வேகமா சுழண்டு சுழண்டு ஆனா கூட கையில இருக்கிற அந்த மெழுகுவர்த்தி நெருப்பு அணையவே இல்லைங்க. ஒரு வழியா எல்லா பேரும் அந்த டான்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கை தட்டினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினா தான் அந்த நெருப்பு அணைக்கிறாங்க. டாக்டருக்கு இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கோவங்க, என்ன பண்றது, இன்ஜினியர் தட்டிட்டு போயிட்டேன். மியூசிக் வாசிச்சுக்கிட்டு இருந்த அந்த அக்காகாரி அவளும் கொஞ்சம் பொறாமையோட போறா, அதை நம்ம தகப்பன் பாக்குறான். ஏதோ அவனுக்கு கொஞ்சம் சந்தேகமா பட வீட்டுல சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு இன்வெஸ்டிகேட்டரை வர சொல்லிட்டு, எனக்கு அந்த இன்ஜினியரையும் சரி இன்ஜினியரோட அக்காவும் சரி பார்த்தாலே பிடிக்கல, அவங்கள பார்த்தாலே ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரி தோணுது, அவங்களை பத்தி நீ கொஞ்சம் என்கொயரி பண்ணி எனக்கு ரிசல்ட் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை ஒரு இன்வெஸ்டிகேட்டர் கிட்ட கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல நம்ம டாக்டர் அவனோட லேப்ல உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அவனுக்கு கண் சம்பந்தப்பட்ட நிறைய ஆராய்ச்சி பண்றதுல அருமதியும், நிறைய விதவிதமான லென்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பான். அந்த மாதிரி பழைய லென்ஸை வச்சு பழைய பெயிண்டிங் எல்லாம் பழைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அதுல மனித கண்களுக்கு தெரியாத பேய்களை கூடிய பார்க்கக்கூடிய சில்வரால செய்யப்பட்ட அலுமினியத்தால செய்யப்பட்ட லென்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வச்சு பார்த்தா பேய்கள் இருக்கு அப்படிங்கறத நம்மளால ப்ரூஃப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே பேய்களை பத்தி ஆராய்ச்சி எல்லாம் ஒரு டாக்டர் சொல்றது ரொம்ப அதிசயமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. எனக்கு இதுல எல்லாம் விருப்பம் உண்டு, ஆனா உனக்கு பிடிக்குமா இல்லையான்னு தெரியாமதான் இந்த டாபிக் எல்லாம் நான் எடுக்காம இருந்தேன் அப்படின்னு இந்த டாக்டர் சொல்றேன். அப்படி அங்க சீனை கட் பண்ண, அதுக்கப்புறம் ஒரு பார்க்ல வச்சு இன்ஜினியரோட அக்கா இன்ஜினியர் அவங்க ரெண்டு பேரையும் பாக்குறதுக்காக நம்ம பொண்ணு போறோம். அங்க நிறைய
வண்ணத்து பூச்சிங்க பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் செத்து போய் கிடக்கும், அதை எறும்புகள் தின்னுகிட்டு இருக்கும். எங்க எஸ்டேட் பக்கம் எல்லாம் இந்த வண்ணத்து பூச்சிகள் எதுவுமே உசுரோட இருக்காது, பிளாக் மமு அப்படின்னு ஏதோ பூச்சி இருக்கும் போல அதுகை இந்த வண்ணத்து பூச்சிகளை தின்னுதான் உசுரோட வாழுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த அக்கா காரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்க வச்சு தம்பிகார அந்த இன்ஜினியர் உன்னோட மோதிரம் எனக்கு வேணும்னு கேக்குறான். இவே இது என்னோட மோதிரம் நான் கொடுக்க மாட்டேன்னு, இல்ல உனக்கு தான் தெரியுமே முக்கியமான நேரத்துல தான் உன்கிட்ட கேட்பேன், குடு இதை வித்து தான் நமக்கு தேவையானதை வாங்கணுங்கிறான் தம்பிகார. அக்காவும் சரி இந்தா அப்படின்னு கொடுத்துறாங்க. ஆனா கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் இதை எனக்கு திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு அவளும் சொல்றான். அப்படியே அங்க சீனை கட் பண்றான். அதுக்கப்புறம் ஒரு இன்வெஸ்டிகேட்டர் தகப்பை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால அவங்க கிட்ட இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. தனியா ஓபன் பண்ணி வாருங்க, இங்க வச்சு ஓபன் பண்ணி பாக்காதீங்கன்னா வான் பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு போறான். அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு போய் அந்த தகப்பங்கார தனியா உட்காந்து படிச்சு பாக்குறாங்க. படிச்சு பார்த்துட்டு அந்த அக்காவை பத்தியும் அந்த தம்பியை பத்தியும் ஏதோ ஒரு தப்பான விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு போல ரிப்போர்ட்ல தெரிய வந்திருக்கு. அதே நேரம் அவன் கையில மோதிரத்தை வச்சுக்கிட்டு எப்படியாவது நம்ம பொண்ணை கரெக்ட் பண்ணிடணும், மோதிரத்தை மாட்டி விட்டுட்டு நிச்சயார்த்தம் பண்ணிடணும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள தகப்பங்கார உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு தனியா கூட்டு வந்துருங்க. அக்கா தம்பி ரெண்டு பேருமே தனியா கூப்பிட்டு வச்சுட்டு அந்த இன்வெஸ்டிகேட்டர் கொடுத்த அந்த ரிப்போர்ட் எடுத்து காமிக்கிறான். இது என்னன்னு தெரியுதா அப்படின்னு காமிச்சா அந்த பேப்பரை பார்த்ததுமே இவங்க ரெண்டு பேரும் பயப்படுறாங்க. இப்ப தண்டாவும் மூஞ்சியில அந்த உண்மையான சுயரூபம் தெரிய வருது. என்ன என் பொண்ணை காதலிக்கிறியா இல்ல காதலிக்கிற மாதிரி நடிக்கிறியா, எது என்னவோ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனா என்ன அவ்வளவு சீக்கிரமா ஏமாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ல கையெழுத்து போடுறாரு. பெரிய அமௌண்ட் எழுதிருக்காரு. இந்த இதுக்கு தானே நீ இவ்வளவு செய்யற, இந்த காசு வச்சுக்கோ, இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம் பேசக்கூடாது, இந்த பணத்தை எடுத்துட்டு நாளைக்கு காலையில ஒழுங்கா உங்க ஊர் போய் சேர்ந்துருங்க. ரெண்டே ரெண்டு கண்டிஷன் தான், இந்த பணத்தை நீங்க எடுத்துக்கணும், நாளைக்கு இந்த பணத்தை பேங்க்ல போட்டீங்கன்னா கிளியர் ஆகணும்னா ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஒண்ணு நாளைக்கு காலையில நீங்க இந்த ஊரை விட்டு கிளம்பணும், ரெண்டாவது இன்னைக்கு நைட்டு என் பொண்ணோட மனசை நீ நொறுக்கிட்டு போகணும், அவ மனசுல இருக்கிற அந்த கொஞ்சம் நஞ்ச காதலையும் அழிச்சிட்டு போகணும். இந்த ரெண்டு கண்டிஷனுக்கு ஓகேன்னா நாளைக்கு அந்த செக் கிளியர் ஆயிடும், உனக்கு பேங்க்ல பணம் கிடைச்சிடும் அப்படின்னு அந்த தகப்பன் சொல்ல இவனும் சரின்னு சொல்லிட்டு போறாங்க. எல்லாம் பாட்டியில சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப அர்ஜென்ட், நானும் எங்க அக்காவும் உடனே எங்க சொந்த நாட்டுக்கு போனோம், மன்னிச்சுக்கங்க நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல இதையெல்லாம் கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா ஒரு மாதிரி ஆகுதுங்க, லைட்டா வருத்தப்படுறாங்க. இவன் பேசிக்கிட்டு டாடா சொல்லிக்கிட்டு இருக்க சமயமே அவட்டுக்கு டப்புனு எந்திரிச்சு போயிடுறான். அதையெல்லாம் பாத்துட்டு இவன் பின்னாடியே ஓடுறான். என்ன பேசிட்டு இருக்கும்போது மரியாதை இல்லாம வெளியே வந்துட்டு அப்படின்னு திட்டான். அதுக்கப்புறம் உன்னோட அந்த கதையெல்லாம் நான் படிச்சு பார்த்தேன், கதையாது கன்றாவியா இருக்கு, முழுக்க முழுக்க சென்டிமெண்ட், எவன் படிப்பான் அதை, ஒரு இளவும் உனக்கு தெரியல, காதல்னா தெரியல வலினா தெரியல, நீ எல்லாம் எதுக்கு எழுதுற அப்படி இப்படி கொஞ்சம் ஓவரா திட்டிட, போற வரதெல்லாம் எழுதிட முடியாது, நீ எல்லாம் கதை எழுதுறதுக்கு லாக்கியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல டப்புன்னு ஒரு அற அரைஞ்சிடறாங்க. அரைஞ்சிட்டு அவட்டுக்கு மேல போயிடுறா. நம்ம தகப்பம் போட்டா அந்த ரெண்டு கண்டிஷனுமே இப்ப ஓகே ஆயிடுது. அடுத்த நாள் காலையில தகப்பங்காரன் எப்பவும் போல சேவ் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சேவ் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதோ ஒண்ணு இவனை துரத்துற மாதிரி ஃபீல் பண்றான், யாரோ ஒரு ஆளு இவனை வாட்ச் பண்ற மாதிரியும் ஃபீல் பண்றான். அப்புறம் திடீர்னு யாரோ ஒரு ஆள் வரா, கையில ஒரு க்ளோஸ் மாதிரி மாட்டிருக்கான், அப்படியே போட்டு இந்த தகப்பங்காரனை அந்த சிங்க் இருக்குல்ல அதுலயே போட்டு அடி 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 நடிச்சு மூஞ்சி எல்லாம் பேத்து சாகடிச்சிடறான். யாரு கொல்றா வச்சா அப்படிங்கறது இப்ப வரைக்கும் தெரியல, ஆனா நம்ம தகப்பன் செத்து போனது மட்டும் கன்ஃபார்ம். இது எதுவும் தெரியாம அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ எனக்கு ஒரு லெட்டர் வருது, எழுதியிருக்கிறது நம்ம இன்ஜினியர் தான், உங்க அப்பா தான் எனக்கு போதுமான அளவு வசதி இல்ல அப்படின்னு சொல்லி உன் கூட இருக்கிற என்னோட காதல முறிச்சுக்க சொன்னாரு, என்ன இங்க இருந்து கிளம்பி போக சொன்னாரு, வேற வழி இல்லாம தான் நான் இதெல்லாம் பண்ணேன், என்ன மன்னிச்சுக்கோன்னு லெட்டர் எழுதி வச்சிருக்கேன். அதை படிச்சதும் காதல் சும்மா இருக்குமா, காதலி சும்மா இருப்பாளா, தெரிச்சு ஓடுறா. அவங்க ட்ரெயின்ல ஏறி போகணும், அந்த இடத்துக்கு போய் செக் பண்றா, அவங்களோட ரூம்ல போய் செக் பண்றா, செக் பண்ணி பார்த்தா ஆல்ரெடி அவங்க கிளம்பிட்டாங்கன்னு அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற வேலைக்காரங்க சொல்றாங்க. அப்படியே சோகமா அழுதுட்டு வெளியே வந்தா அங்க அந்த இன்ஜினியர் நிக்கிறாங்க. அவனை பார்த்ததும் கட்டி பிடிச்சு கதறா, என்ன நடந்தாலும் உன நான் விட்டுட்டு போக மாட்டேன், உங்க அப்பா கிட்ட என்ன ஆனாலும் சரி ஒரு கை பாத்திரலாம், உன்னை விட்டுட்டு போனா கூட என் மனசு எப்பவும் உன்னை சுத்திக்கிட்டே தான் இருக்க போகுது, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு ஒரு முத்தத்தை போடுறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துறாங்க, சந்தோஷமா வீட்டுக்கு வர. ஆனா வீட்டுக்கு வந்தா நிறைய பெரிய மனுஷங்க, அந்த கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கிற அதிகாரிங்க எல்லா பேரும் இந்த பொண்ணை பார்த்து தொப்பிய கழட்டுறாங்க, மரியாதை நிமித்தமா ஏதோ பண்றாங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தா உங்க அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு பிரேத பரிசோதனை நிலையத்துக்கு கூட்டிட்டு வராங்க. மூஞ்சி ரொம்ப அடிபட்டு இருக்கு, அதனால நீங்க தான் அடையாளம் காமிக்கணும், இது உங்க அப்பா தானா அப்படின்னு கேட்க இவளும் போய் அடையாளம் பாக்குற. பார்த்தா மூஞ்சில பாதியே காணும், அவ்வளவு அடி வாங்கி நஞ்சு போய் கிடக்கு, எங்க அப்பா தான் அப்படின்னு அவளும் காமிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் அவனு வந்து பார்த்துட்டு, ஆமா அவர் தான் இவரு, இவருக்கு எப்படி ஆச்சு, இயற்கையா செத்தாரா இல்ல யாராவது அடிச்சே கொண்டாங்களா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பாடியை கொஞ்சம் அந்த பக்கம் திருப்புங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் கதறா, எங்க அப்பாங்க இது இஷ்டத்துக்கு நீங்க அந்த பக்கம் இந்த பக்கம் புரட்டுறீங்க, அதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறா. கையெல்லாம் ரொம்ப குளிர்ந்துகிட்டு இருக்கு, நல்லா மூடி வைங்க பாடியை, நல்லபடியா நடத்துங்க அப்படின்னு அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜோனும் மலைபெய்ய அந்த மலையிலேயே தகப்பனுக்கு இறுதி சடங்கு நடக்கு. அந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட கைய காமிக்கிறாங்க, அந்த மோதிரம் இப்ப இவ போட்டிருக்கா, நிச்சயத்தை ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவனோட சொந்த நாட்டுல ஒரு சொந்த எஸ்டேட் இருக்கும், அந்த எஸ்டேட்டுக்கு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போறாங்க. கல்யாணமாயி பொண்டாட்டியா கூட்டு வரா. இங்கதான் அவன் பொம்மையா செஞ்சிருந்த அந்த பெரிய மெஷினும் இங்க இருக்கு. அந்த மெஷினை வச்சுதான் எப்படியாவது கீழே இருக்கிற அந்த களிமண் எடுத்துட்டு வரணும், அந்த களிமண்ணை வச்சு ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு பக்கத்துல இருந்து ஒரு நாய் ஓடி வருது. ஐ அழகா இருக்கு இந்த நாய்க்குட்டி, நம்மளே வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்க புது பொண்டாட்டி கேக்குறதுனால அவனும் சரின்னு சொல்லிடுற. பக்கத்துல ஏதாவது வீடு இருக்குன்னு கேட்டா ஏதாவது பக்கத்து வீட்டுல இருந்து நாய் ஓடி வந்திருந்தா அதை வளர்க்க முடியாதுல, பக்கத்துல ஒரு 30 miles வேற வீடுகளே இல்லையா, அதனால இந்த நாய் நீ எடுத்து வளர்க்கறதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு நம்ம ஹீரோவே சொல்லிடுறாரு. வீட்டுக்குள்ள எவ்வளவு அழகா தூக்கிட்டு வர்றாருன்னு பாருங்க. ஆனா இவங்களோட அந்த எஸ்டேட் பாக்குறதுக்கு ரொம்பவே ஒரு பழமையான எஸ்டேட்டா இருக்குங்க. நடு வீட்டுல மேல ஓட்டை பனி விழும், கீழே லைட்டா அமுக்குனாலே சவப்பு கலர்ல கீழே இருந்து களிமண் மேல வரும். எஸ் இவங்க எஸ்டேட்டுக்கு கீழே முழுக்க முழுக்க களிமண்ல கட்டி வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல ஏரிக்கு பக்கத்துல கட்டி வச்சா இப்படித்தான பிரச்சனை வரும்,
அந்த மாதிரி அங்க பிரச்சனை இருக்கு போல. இந்த எஸ்டேட்டை இந்த வீட்டை காப்பாத்துறதுக்காக தான் பக்கத்துல அந்த மெஷினை வச்சு கீழே இருக்கிற அந்த களிமண்ணை தோண்டி தோண்டி எடுத்து அதை வச்சு சிமெண்ட், செங்கல், டைல்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள் ஏதாவது உருவாக்கணும்னா கீழே இருக்கிற அந்த களிமண் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிடும், வீடும் சேஃபா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் இதெல்லாம் பண்றாரு நம்ம இன்ஜினியர். வீட்டுக்கு வந்தாச்சு, நாய் ஒரு பந்தை தூக்கிட்டு வந்து நிற்கும், அந்த பந்தை தூக்கி போட்டு அவங்க ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம அக்காஹரி வருவா, வந்ததும் தம்பியை கட்டி பிடிச்சிட்டு ஆதல சொல்லுவா, புதுமண தம்பதிகள் இல்லையா அதனால வாழ்த்துறா, ஏதாவது வேணுமா எதுவா இருந்தாலும் சும்மா கேளுமா அப்படின்னு அந்த அக்காஹரி கேட்கிறா. ஆமா, இந்த எஸ்டேட்டுக்கு நிறைய ரூம்ஸ் இருக்குல்ல, அதோட சாவி ஏதாவது டூப்ளிகேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும், எனக்கும் எல்லா இடத்துலயும் போயிட்டு வரதுக்கு வசதியா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவளும் ஆமா ஆமா இருக்கும் பட் கொஞ்ச நாள் ஆகட்டுமே, அதுக்கப்புறம் நான் உனக்கு அந்த சாவி எல்லாத்தையுமே டூப்ளிகேட் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. சாவியை கொடுக்கறதுக்கு அந்த அக்காஹரிக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் குளிக்க போனோம், வீடெல்லாம் ரொம்ப பாலடைஞ்சு போய் கிடக்கும். இந்த பக்கத்துல அந்த அக்காவும் தம்பியும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னு பாருங்க, ஏதோ ஒரு மருந்து அதை எடுத்து டீ குடிக்கிற அந்த கப்புக்குள்ள போட்டு கலக்குறாங்க, என்னத்தை கலக்குறாங்கன்னு தெரியல. இந்த பக்கத்துல இவ ஹாயா குளிச்சுக்கிட்டு இருக்கா, குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த நாய் கூட அந்த பால தூக்கி போட்டு விளையாண்டுகிட்டு இருப்பா. அப்புறம் திடீர்னு வெளியே ஓடன அந்த நாயை காணுங்க, என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பாக்குறக்கா அவ கிளம்பும் போது பின்னாடி இருந்து ஒரு பேய் வருது. திரும்பி பார்த்தா அந்த பேய காணும், பக்கத்திலேயே போயிட்டு இருக்கும் போது நாய் மட்டும் வருது, பந்தை காணும், அதுக்கப்புறம் அந்த பந்தை யாரோ உருட்டி வர மாதிரி தெரியுதுங்க. யாரா அது இந்த மாதிரி அமானுஷ விஷயங்கள்லாம் பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வரா, இந்த மாட்டி அப்படின்னு என்னத்தையோ போட்டு கலந்து கொடுத்தாங்கல அந்த டீயவை இவன் கொடுக்குறாங்க, அவளும் குடிக்கிறான். அதுக்கப்புறம் ஹோய் அப்படின்னு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு சத்தம், பேய் கத்துற மாதிரி சத்தம், என்ன சத்தம் அப்படின்னு கேட்டவ பயப்படுறா. ஒண்ணு இல்ல, நம்ம பழைய வீடு இல்லையா, அங்க இங்கேயும் கொஞ்சம் பைப்புகள காத்து போச்சுன்னா இந்த வீடே மூச்சு வர மாதிரி உங்களுக்கு தெரியும், அதுதான், ஒண்ணும் பயப்படாதீங்க அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா அவங்க வீடு ரூமுக்குள்ள தனியா இருக்கிறத சாவி ஓட்ட வழியா அந்த அக்கா ஹரி எட்டி பாக்குறாங்க. அப்புறம் அவ பாட்டு பாடிக்கிட்டு இருப்பா, மியூசிக் எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பா, அதையெல்லாம் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ அக்கா ஹரியோட மியூசிக். அங்க ஒரு போட்டோ இருக்கும், பாக்குறதுக்கு பயங்கரமா பேய் மாதிரி ஒருத்தவர் இருக்கால, இவதான் இவங்க ரெண்டு பேரையும் பெத்து போட்ட மகராசி, அக்காவையும் தம்பியும். அப்புறம் உங்களுக்கு ஒரு புக்கை நான் பரிசா கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எடுத்து பிரைஸ் பண்ணி கொடுப்பா, கிஃப்டா கொடுப்பா. அந்த புக் எதுக்குன்னா, இந்த கல்யாணமான அடல்ட்டா இருக்கிறவங்க பாத்தீங்களா, அவங்க மட்டும் படிக்கிற மாதிரியான ஒரு புக் போல, இதெல்லாம் அவசியப்படாது, ஏன்னா உங்க தம்பியும் நானும் கல்யாணமானதுக்கு அப்புறம் ஒன்னா இல்ல, அதற்கான வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு அவ சொல்றா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா ஹரியும் அந்த புக்கை திரும்ப வாங்கிக்கிறா. அந்த புக் எடுக்கிறதுக்காக சாவியை பயன்படுத்திருப்பா, வீட்டு சாவி, அந்த சாவியை அங்கேயே வச்சிருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கத்துல சம்பந்தமே இல்லாம நம்ம ஹீரோயினோட வக்கீல் அவன் வீட்டுல இருந்த நிறைய ஐட்டங்களை அவ சொன்னான்னு சொல்லிட்டு பாதிக்கு பாதி சொத்தெல்லாம் வித்து பணமா ரெடி பண்ணி நம்ம ஹீரோயினுக்காக அனுப்பிச்சிருக்கா. இன்னும் மீதி சொத்துக்களை விக்கிற வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க வச்சுதான் நம்ம டாக்டர் இருக்காரு இல்லையா, அவர் ஒன்னு நோட் பண்றாரு, அந்த இன்ஜினியர் பேர்ல அந்த தகப்பங்கார முந்தின நாள் சாகிறதுக்கு முந்தின நாள் ஒரு செக் எழுதி கொடுத்திருப்பான்ல, அது கிழிச்ச அந்த தடம் இருக்கும், அதை வச்சு பார்த்து எதுக்கு அந்த ஆளுக்கு இவர் செக் கொடுக்கணும், ஏதோ ஒன்னு தப்பா நடக்குது அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறார். பத்தாவதுக்கு அந்த தகப்பனை கொன்னது யாரு அப்படின்ற அந்த ரிசர்ச்சையும் பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயின் அந்த புது எஸ்டேட்டுக்குள்ள சுத்தி பார்த்துட்டு இருப்பா. நம்ம இன்ஜினியரோட லேப் ஒன்னு இருக்கும், அதுல சின்ன வயசுல அவன் நிறைய பொம்மை எல்லாம் செஞ்சு வச்சுட்டு இருப்பான். அதையெல்லாம் பார்த்து பேசிட்டு இருக்கும் போது கொஞ்சம் உணர்ச்சிப்பட்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் ஒண்ணு மணி இருக்க ட்ரை பண்ண, அது அந்த அக்காவுக்கு பிடிக்காத போலங்க, மட மடன டீ எடுத்துட்டு வந்துடுற, டீயை ஊத்தி குடிச்சு குடிங்க குடிங்கன்னு அவளும் குடிக்கிறாங்க. யாரு, நம்ம ஹீரோயின் குடிக்கிறா. அந்த டீயை குடிச்சதுக்கு அப்புறமா என்னன்னு தெரியல, நைட்டு பயங்கர வாந்தி, வயிற்று வலி, கஷ்டப்படுறாங்க நம்ம ஹீரோயின், தூங்க முடியல, ஏதோ ஒரு சத்தம், அதை என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு கையில மெழுகுவத்தி எடுத்துக்கிட்டு சுத்தியும் முத்தியும் சுத்தி பாத்துட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு கதவை திறக்கணும், நாயக்கானமே சொல்லி நாயை தேடுறதுக்காக அந்த கதவை திறந்தா நாய் இந்த பக்கத்துல இருக்கும், கதவுக்கு அந்த பக்கத்துல ஒரு பேய் இருக்கும், டப்புன்னு அந்த பேய் இழுத்துட்டு மூடும். பட் நம்ம ஹீரோயின் பயப்படமாயே தெரியல, என்னதான் ஆனாலும் ஒரு கை பாத்துலாமே அதை ஓபன் பண்றா. உள்ள பார்த்தா நிறைய பொட்டி பொட்டியா ஏதோ கட்டி வச்சிருக்காங்க, அதுக்குள்ள இருக்கிற அந்த மருந்தை தான் டீல கலந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இந்த பக்கத்துல திரும்பினதும் ஒரு பேய் தரைய பொழந்துகிட்டு வெளியே வருங்க, பார்த்துட்டு தெரிச்சு ஓடுவாங்க நம்ம பொண்ணு. பயந்து போய் அங்க ஒரு லிப்ட் இருக்கும், அந்த லிப்ட்ல மேல இருந்து கீழே இறங்கி வருவா. கீழே வந்து பார்த்தா கீழே கிணறு மாதிரி ஒரு ஆறு ஏழு கிணறு இருக்கும், தொட்டி தொட்டியா இருக்கும். அப்புறம் ஒரு பெரிய பெட்டியும் இருக்கும், அந்த பெட்டியை திறக்க முடியாது. அந்த பெட்டியில எபோலா இல்ல எனோலா அப்படின்னு எழுதிருக்கு. எனோலா அப்படிங்கிறது ஒரு பொண்ணோட பேரு, சம்பந்தமே இல்லாம எனோலான்ற பேர்ல ஒரு பெட்டி கிடக்கு, யாரோடதான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறா. அதை திறக்கிறதுக்கு சாவி வேணும், ஆனா அந்த சாவி அக்காவோட கொத்து சாவிக்குள்ளதான் இருக்கு. இதெல்லாம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் புருஷனை போய் பார்த்து பேச போறாங்க. பட் அதுக்குள்ள புருஷங்கார ரொம்ப பிஸியா இருக்கான், அந்த மிஷினை வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். வேலை பார்த்துட்டு இருக்கும் போது கையில அடிபட்டுரும், உள்ள கூட்டு போய் கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். இங்க வச்சுதான் இந்த எஸ்டேட்டுக்கு பேரு கிரிம்சன் பீக் அப்படின்னு அந்த புருஷங்காரன் சொல்ல, இன்ஜினியர் சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு மொதோதரவை பல வருஷத்துக்கு அப்புறம் அந்த வார்த்தையை திரும்ப கேட்கிறா. கிரிம்சன் பீக் என்ற வார்த்தை இந்த எஸ்டேட்டோட பேரை கேள்விப்பட்டா நீ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லிட்டு பல வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போன நம்ம ஹீரோயினோட அம்மா வான் பண்ணிருப்பாங்க. இப்பதான் அதை கொஞ்சம் லேட்டா புரிஞ்சுக்கிறா, ஐயோ எங்கேயோ வந்து மாட்டிக்கிட்டோம்னு வருத்தப்படுறேன். அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம டாக்டர் இருக்கான்ல, அவன் இன்னும் கொஞ்சம் ஓவரா ரிசர்ச் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த வக்கீல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த இன்ஜினியரையும் அந்த இன்ஜினியரோட அக்காவையும் ரிசர்ச் பண்றதுக்காக அவங்க மேல ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக ஒரு இன்வெஸ்டிகேட்டரை வர சொல்லி பர்சனலா விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்தாரு அந்த செத்து போனவர். அந்த இன்வெஸ்டிகேட்டர் யாரு என்ன நீங்க பார்த்து விசாரிச்சீங்கன்னா அவங்க கண்டுபிடிச்ச விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இருக்கிற சொத்தை எல்லாம் மொட்டை அடிக்கணும்னு அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க, எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு அந்த வக்கீலும் சொல்ல, அந்த இன்வெஸ்டிகேட்டரை வச்சு விசாரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாப்ல நம்ம டாக்டர். ஹீரோயினோட கனவுல அடிக்கடி வேற வேற பேய்கள் வருது, அங்கே இங்கேயும் கை காமிக்கிறது, ஏதோ அந்த பேய்கள் நம்ம ஹீரோயினுக்கு சொல்ல வருது, அது என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்க முடியாம நம்ம ஹீரோயின் திணறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் குளிப்பாங்க பாத்தீங்களா, ஒரு தொட்டி, அந்த
தட்டிக்குள்ள பாருங்க ஒரு பேய் கிடக்கு. அது குளிச்சுக்கிட்டு இருக்கு, அதோட நெத்திலேயே ஒரு பெரிய கத்தி குத்திக்கிட்டு இருக்கும். அப்படியே உள்ள இருந்து அப்படி இறங்கி வரும் பாருங்க, பார்த்து பதவி போயிட்டு ஓடுவா. பேய் பேய் அப்படின்னு கத்துவா. அதுக்குள்ள அக்காவும் தம்பியும் வந்து பேய் எல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டீயை கொடுப்பாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லாம அந்த டீயை கொடு எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு அந்த அக்கா ஹரி டீயை குடிக்கிறான். நம்ம ஹீரோயினும் அந்த டீயை குடிக்கிறாங்க. இப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்க முடியாது. காலகாலத்துல அந்த மீதி சொத்துக்கும் அவ கையெழுத்து போட்டதும் பண்ண வேண்டியதை பண்ணியாகணும் அப்படின்னு அக்கா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, நீ இப்படி தனியாவே வீட்டுல இருக்கிறதுனால ஏதோ தோணுது, பக்கத்துல போஸ்ட் ஆபீஸ் இருக்கும், அங்க எல்லாம் போய் நம்ம மக்கள் மித்த ஆட்கள் இவங்க கூட எல்லாம் பேசினேன்னா கொஞ்சம் மனசுக்கு இடமா இருக்கும்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆபீஸுக்கு கூட்டு போறான். ஏதோ டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி. அங்க போஸ்ட் ஆபீஸுக்கு போனா நம்ம ஹீரோட வீட்டு அட்ரஸ் போட்டு ரெண்டு லெட்டர் வந்திருக்கும். அதை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. இன்ஜினியருக்கு வந்த லெட்டர் ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. அவளும் அந்த ரெண்டு லெட்டரையும் வாங்கி வச்சுக்கிட்டா. ஒரு லெட்டர் இவளோட சொந்த ஊர்ல இருந்து சொந்த வீட்டுல இருந்து வந்திருக்கு, வக்கீல் கிட்ட இருந்து வந்திருக்கு. கையெழுத்து போட்டா சொத்த ஃபுல்லா இவங்களுக்கு கொடுக்குற மாதிரி. இன்னொரு லெட்டர் சம்பந்தமே இல்லாம இத்தாலியில இருந்து வந்திருக்கு, அதை இன்னும் அவ ஓபன் பண்ணி படிக்கல. அதுக்குள்ள இங்கிட்ட அந்த இன்வெஸ்டிகேட்டர் டாக்டரை பார்த்து பேசுறான். அவன் கண்டுபிடிச்சு ஏற்கனவே சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. ஆக்சுவலா என்ன உண்மையை அந்த தகப்பங்காரன் சாகிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருப்பான்னா, நம்ம இன்ஜினியருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. அந்த ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு பாத்தீங்களா, அந்த கல்யாண சான்றிதழ் மேரேஜ் சர்டிபிகேட்டை தான் இன்வெஸ்டிகேட்டர் கரெக்டா கண்டுபிடிச்சு தகப்பங்காரன் கொடுத்துருப்பான். ஏற்கனவே கல்யாணமான நாயினியே என் பொண்ணை மறுபடியும் காதலிக்கிறேன், கல்யாணம் பண்றேன் ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு சொல்லி தான் ஏதோ காசை கொடுத்து அவனை வெட்டி விட பார்த்தாரு. பட் அதுக்குள்ள அந்த தகப்பனையே போட்டு தள்ளிட்டாங்க. இந்த பாவி, இந்த உண்மையெல்லாம் இப்பதான் நம்ம டாக்டருக்கு தெரிய வருது. எப்படியாவது இந்த பொண்ணை காப்பாத்துறமேனு டாக்டர் அங்க இருந்து வருத்தப்படுறாரு. அதே சமயம் இங்க ஏதோ பனி மழை பெய்ய போதான், பனி புயல் வீச போதான், அதனால போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போக வேண்டாம், பேசாம இங்கேயே எங்களுக்கு கீழே ஒரு ரூம் இருக்கு தங்கிடுங்க அப்படின்னு அந்த போஸ்ட் ஆபீஸ் மாஸ்டர் சொல்ல இன்ஜினியரும் நம்ம ஹீரோயினும் அங்கேயே தங்கிடுறாங்க. கல்யாணம் ஆகி இத்தனை நாளைக்கு ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. கொஞ்சம் முன்ன பண்ண இருக்காங்க. ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில வீட்டுக்கு வந்ததும் சமையலர பக்கம் என்னது ஏதோ கருகின வாட அடிக்குதுன்னு வந்து பாக்குறா. வந்தா எல்லாம் கருகிட்டு இருக்கு, அதையெல்லாம் எடுத்து சரி பண்ண பாக்குறா. அந்நேரம் கோவமா அந்த அக்காகாரி வராங்க. அந்த சட்டி எடுத்து கோவத்தோட கொண்டு போய் டைனிங் டேபிள வப்பா பாருங்க, விட்டா நம்ம ஹீரோயினா அதை வச்சு அடிச்சிருவாளோன்ற ரேஞ்சுக்கு அவளுக்கு கோவம். என்ன தைரியம் இருந்தா நேத்து நீங்க இங்க வரல, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்க, நேத்து தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் சொல்லிடுறா. உடனே அக்காக்கு இன்னும் பயங்கர கோவம் வருது. இதுல என்ன இருக்கு, கல்யாணமானவங்க முன்ன பண்ண இருக்கத்தானே செய்வோம் அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல அதுக்காக நான் கோவப்படல, ஏதாவது நீங்க சொல்லிருக்கலாமே, நீங்க அந்த புயல்ல மாட்டிக்கிட்டீங்களோ, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சோ நான் நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி லைட்டா பிளேட்டா மாத்துறாங்க இந்த அக்காக. இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது எனோலா அப்படின்னு கீழே ஒரு பெரிய பொட்டி இருந்ததுல அதை திறக்கிறதுக்கான சாவியே இந்த சாவி கொத்துல இருந்து அவளுக்கே தெரியாம நம்ம ஹீரோயின் கழட்டிடுறாங்க. அப்புறம் அந்த ரெண்டு லெட்டர் வந்திருக்கோம்ல, அதுல முதல் லெட்டர் அந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே இவங்களுக்கு கொடுக்கறதுக்கான அந்த லெட்டர், அதுல கையெழுத்து போட போவா. அப்படி கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி என்னன்னு தெரியல, அந்த இன்னொரு லெட்டர் இத்தாலியில இருந்து வந்த அந்த லெட்டர் எடுத்து பார்க்கலாமேனு எடுத்து படிக்கிறா. அதுல படிச்சு பார்த்தா அந்த எனோலா அப்படிங்கிற ஒரு பொண்ணு எழுதி இருக்கிற ஒரு லெட்டர், அது திரும்ப வந்திருக்கு. யாருக்கோ அனுப்பிச்சிருக்கா, அது திரும்ப வந்திருக்கு. அதுல என் உசுருக்கு ஆபத்து, என்ன காப்பாத்துங்க, இங்க இருக்கிறவங்க எனக்கு விஷம் கொடுத்து கொள்றாங்க அப்படின்னு எழுதி இருக்கு. என்னடா அது ரொம்ப தப்பு தப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த சாவி எடுத்துட்டு போய் அந்த பொட்டியை திறக்கிறா. திறந்து பார்த்தா உள்ள நிறைய இந்த மாதிரி எழுதின கடிதங்கள் இருக்கு, அவங்களே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல ரெக்கார்ட் பண்றதுக்கு டேப் ரெக்கார்ட் மாதிரி ஒரு பழைய ரெக்கார்டர் இருக்கும், அதுல அந்த பொண்ணு பேசி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா. அதுவும் இருக்கும். பிளஸ் நம்ம இன்ஜினியர் இதுக்கு முன்னாடி ஒரு மூணு இடத்துக்கு போய் பிரசன்டேஷன் பண்ணிருப்பாங்க, எனக்கு இன்வெஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டு. அந்த மூணு இடத்துலயுமே அந்த பிரசன்டேஷன் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணி தீர்மானிச்சிருப்பாங்க. அந்த மூணு இடத்துலயுமே நம்ம ஹீரோ போய் சும்மா பிரசன்டேஷன் பேர்ல ஒரு ஆக்சனை போட்டுட்டு யாரோ ஒரு பணக்காரங்களுக்கு தானே அந்த பிரசன்டேஷன் கொடுப்பான். அந்த இடத்துல அந்த பணக்காரரோட பொண்ணுங்களை எப்படியாவது பேசி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்றது, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள கொன்னுட்டு அவங்களோட சொத்தை ஆட்டைய போறது, அதுக்கப்புறம் அவங்களோட அந்த பணத்தை வச்சு இவன் பண்ண நினைக்கிற இந்த ரிசர்ச் பண்ண வேண்டியது, இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த உண்மையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோ எனக்கு இப்ப தெரிய வருது. அப்போ ஒரு சின்ன களிமண் கிணறு மாதிரி ஒண்ணு இருக்கும், அதுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேட்க இவ ஒரு கம்பி எடுத்து கிண்டி பார்த்துட்டு சரி ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா போயிடுவாங்க. ஆனா அவ கிண்டிட்டு போனதுக்கு அப்புறம் உள்ள இருந்து ஒரு பணம் வெளியே வரும். அப்படி செத்து போன அந்த மூணு பொண்டாட்டிகள்ல ஒரு பொண்டாட்டியோட பணத்தை இப்படி காயப்பட்டு வச்சிருக்காங்க போல. அதே சமயம் அந்த பக்கத்துல அக்காக்கும் தம்பிக்கும் நடுவுல ஒரு மாதிரியா போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அக்காஹாரிக்கு தம்பிகாரனும் சரி தம்பியோட இந்த நாலாவது பொண்டாட்டியும் சரி கொஞ்சம் ஒண்ணு மண்ணா இருக்கிறதுல விருப்பம் இல்ல, அப்படி எல்லாம் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவ சண்டை போட்டுக்கிட்டு இருக்க சமயம் தன்னோட கொத்து சாவியில எனோலாவோட பெட்டி சாவிய காணோங்கிறத கண்டுபிடிச்சிடும். உடனே அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக இங்க வந்தா நம்ம ஹீரோயின் எதுவுமே நடக்காத மாதிரி ஜம்னு உட்காந்துக்கிறாங்க. தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, ஏதாவது கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்க இவளும் டீ போட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போவா. டீ வேண்டாம் தண்ணி மட்டும் கொடுங்கன்னு சொல்ல தண்ணி எடுக்க போவா. அவ அந்த தண்ணி எடுத்துட்டு வர அந்த கேப்புக்குள்ள கொத்து சாவியில அந்த சாவியும் எடுத்து மாட்டிடுறா. ஆனா கொத்து சாவியில சாவி இல்லாம இருந்தது, இப்போ ஹீரோயின் அந்த சாவியை வச்சதுன்னு எல்லாத்தையுமே அந்த அக்காகாரி கண்டுபிடிச்சிட்டா. இதுக்கப்புறமும் அக்காகாரியை ஏமாத்த முடியாது அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம ஹீரோயினுக்கு தெரியணுமே. அதுக்குள்ள அந்த ஹீரோ என்ன பண்றாங்கன்னா அந்த பழைய டேப் ரெக்கார்டர் இருக்குல்ல சிலிண்டர் மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுத்து பிளே பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கா. அதுலதான் அந்த எல்லா விஷயத்தையுமே போட்டிருக்காங்க. இந்த மாதிரி அந்த இன்ஜினியருக்கு ஏற்கனவே மூணு பொண்டாட்டிகளோட கல்யாணம் நடந்திருக்கு, அவங்க மூணு பேரையுமே இந்த அக்காகாரி கொன்னிருக்கா. அதை கொள்றதுக்காகவே இவங்க ஒரு டீ போடுவாங்க இல்லையா, அந்த டீக்குள்ள விஷத்தை கலந்து கொடுப்பாங்க. யாரா இருந்தாலுமே இதை படிக்கிறவங்க யாரா இருந்தாலும் அந்த விஷத்தை இருக்கிற அந்த விஷம் கலந்த டீயை மட்டும் குடிச்சிடாதீங்க அப்படி இப்படின்லாம் எழுதியிருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு பச்சை குழந்தை அதோட போட்டோவும் இருக்குங்க. பச்சை குழந்தைய கூட கொண்டுட்டாங்களோன்னு சொல்லி வருத்தப்படுவா. எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு ஓடலாமே சொல்லிட்டு கதவை திறந்து தப்பிச்சு போக பார்த்தா பயங்கரமா பனி புயல் வீசிக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் எஸ்கேப் ஆக முடியாதுன்னு வெளியே வந்து
வந்துடுறா, இல்ல இல்ல உள்ள வந்துடுறா, மறுபடியும் வீட்டுல படுத்து கிடக்கா. காலையில எந்திரிச்சதுமே டீய கொடுத்தா டீ வேண்டா அப்படின்றவா. டீ சாப்பிடலாம் பரவாயில்ல, அட்லீஸ்ட் சாப்பாடாவது சாப்பிடுனா அக்கா சாப்பாடு ஊட்ட அந்த சாப்பாடை இவ சாப்பிடுவா. ஆனா நம்ம ஹீரோனுக்கு தெரியாது, இப்ப சாப்பிட்ட அந்த சாப்பாட்டுலயுமே விஷத்தை கலந்து வச்சுட்டாங்க, அக்கா காரி கலந்து கொடுக்குறா அப்படிங்கறது தெரியாது. அதுக்குள்ள நம்ம இன்ஜினியர் இருக்கான் இல்லையா, அவனுக்கு தாம் புது பொண்டாட்டு மேல புதுசா ஒரு கரிசனம். என்ன நடந்தாலும் சரி, எங்க அக்கா கொடுக்குற அந்த டீயை மட்டும் நீ குடிக்காத அப்படின்னு இவன் வான் பண்ணிட்டு போவான். தான் புது பொண்டாட்டிய காப்பாத்தணும்னு பாக்குறான். பட் அவனுக்கே இப்பதான் தெரிய வருது, அக்கா சொல்லி நான் டீக்கு பதிலா அவளோட சாப்பாட்டுலயே இப்ப நான் விஷத்தை கலந்துகிட்டு இருக்கேன் அப்படின்றது. அதை கேட்டதும் ஏன் இப்படி பண்றேன்னு இவன் கொஞ்சம் கோவப்படுறாங்க. ஏன்னா அக்காவோட கண்ட்ரோலே இருக்கிறதுனால இவன் கொஞ்சம் பிடியே இழக்கிறான், ஏதோ பெருசா இழக்கிற மாதிரி ஃபீல் பண்றான். மித்த பொண்ணுங்க மாதிரி இல்ல, இந்த நாலாவது பொண்டாட்டிய இவன் விருப்பப்பட்டு தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்கான். அதனால அவளை காப்பாத்தணுமோன்னு லைட்டா இவனுக்கு தோணுதோ என்னவோ. இதுக்கு முன்னாடி இந்த மூணு பேரும் என்ன பண்ணமோ அதே மாதிரி இவளையும் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு இந்த அக்கா ஹரி சொல்றாங்க. அதுக்குள்ள நம்ம டாக்டர் அங்க இருந்து இந்த நாட்டுக்கு வந்து சேர்ந்துறான். அந்த எஸ்டேட்டுக்கு போய் ஆகணுமேனு பக்கத்துல ஒரு இடத்துல விசாரிச்சா அந்த எஸ்டேட்டுக்கு போறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், பயங்கரமா பனிப்புயல் வீசிக்கிட்டு இருக்கு, இப்ப போக முடியாது, வண்டியில எல்லாம் போக முடியாதுன்னு சொல்ல நடந்து போனா எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டா சில மணி நேரம் ஆகும்னு ஒருத்தன் சொல்றேன். அப்ப நான் நடந்து போறேன், நீங்க சீக்கிரம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வண்டி எடுத்துட்டு பனி நின்னதும் வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிளம்பி வராரு. நம்ம ஹீரோனுக்கு ஏதோ ஆக போதுன்னு அவரால் உணர முடியுதுங்க. அதே மாதிரி இங்க பார்த்தா நம்ம ஹீரோனோட உடம்புல லைட்டா விஷம் எல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு, சரியா நடக்க முடியல. அப்பயும் அந்த பேயை பாத்துறா. அந்த பேய் பாருங்க ரொம்ப பதறது, கையில ஒரு கை குழந்தை இருக்கு, அதுவும் பேயா இருக்கு. நீங்க ஏதோ எனக்கு சொல்ல வரீங்க, என்ன சொல்ல வரீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல, இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அந்த பேய் ஒரு பக்கத்துல கை காமிக்குது. உடனே இவளும் அதை பாக்குறதுக்காக போறாங்க. போய் பார்த்தா அது ஒரு பெட்ரூம் ரகசியம். அந்த அறைக்குள்ள இந்த அக்காவும் தம்பியும் சொல்லிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அதுக்கு ரெண்டு செய்யக்கூடாத ஒரு சேட்டையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதாங்க. அதை பார்த்ததும் கதறி அடிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் ஓடுறா. பின்னாடி அந்த அக்கா ஹரி வந்துட்டு வந்துட்டியா பாத்துட்டியா, இதுதான் நாங்க, அவனும் நானும் இப்படித்தான், எங்களுக்கு நடுவுல யார் வந்தாலுமே நாங்க விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போட்டிருப்பால மோதிரம், நிச்சயதார்த்த மோதிரம், கல்யாண மோதிரம், அதையே புடிங்கிட்டு அப்படியே மாடியிலிருந்து கீழே தள்ளி விட்டு சாகடிக்க பாப்பா அக்கா ஹரி. அதே சமயம் வெளியே எவனும் ஒருத்தன் கதவை தட்டுற சத்தம் கேட்கு, யாரான நம்ம டாக்டர் தான். இவர் தவறி விழுந்த மாதிரி ஒரு ஆக்சனை போட்டு டாக்டரா உள்ள விடுறாங்க. விஷம் கலந்ததுனால அவளால சரியா பேச முடியல, மூச்சு முட்டுது. டாக்டர் எந்திரிச்சுட்டு ஒண்ணு இல்லமா, நான் டாக்டர் தானே, அங்க இங்க உனக்கு லைட்டா அடிபட்டு இருக்கு, எலும்பு முறிவு இருக்கு, எல்லாம் சரியா போயிடணும், கட் எல்லாம் போட்டு வரும். அப்புறம் அங்க இருக்கிற டீ எடுத்து குடுக்கறான். அந்த டீ குள்ள விஷம் இருக்கு அப்படிங்கறது நம்ம ஹீரோனுக்கு தெரியும், டாக்டருக்கு தெரியாது இல்லையா. அதனால டீ வேண்டாம்னு சொன்னதுமே இவனும் டீ எடுத்து வச்சிடறான். அப்போ ஒண்ணு நோட் பண்றான், நம்ம ஹீரோயின் போட்டிருந்த அந்த கல்யாண மோதிரம் இப்ப அங்க இல்ல, சம்பந்தமே இல்லாம அந்த அக்கா ஹாரிக்கு அந்த மோதிரம் மாறி இருக்கு, அதையும் அவன் நோட் பண்ணிட்டான். எனக்கு என்ன நடக்குன்னு புரிஞ்சு போச்சு, நான் உன்ன காப்பாத்தான் வந்திருக்கேன், வாங்கி வந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு அவன் போறதுக்குள்ள இந்த அக்கா ஹாரி என்ன பண்றான்னு பாருங்க, கையில ஒரு கத்தி எடுத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் உசுரம் எடுக்க கூடாது, கொண்டு சொல்லிட்டு வராங்க. இவங்க அங்க இருந்து எஸ்கேப் ஆறத பார்த்ததுமே இதுக்கப்புறமும் மூடி மறைச்சு பிரயோஜனம் இல்ல அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம டாக்டர் அவன் கண்டுபிடிச்ச ஒரு லெட்டர் எடுத்து இவங்க கிட்ட நீட்டுறான். அது ஒரு பேப்பர் நியூஸ், அதுல இந்த பயலுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனது, இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கு, மூணு பொண்டாட்டிகளோட அவன் இருந்ததெல்லாம் அப்படியே ப்ரூஃபா வந்திருக்குங்க. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோனுக்கு இவங்க விஷம் வச்சு கொல்றாங்க இல்ல, அதையும் அவர் கண்டுபிடிச்சு மிரட்டுறாரு. இதனாலேயே காண்டான அந்த அக்காகாரி கத்தி எடுத்து அப்படியே அந்த டாக்டரோட கைக்கு கீழே ஒரு குத்து, ரத்தம் கொப்பளிக்கு. பாதியை நான் முடிச்சிட்டேன், மீறி பாதியை நீ முடி அப்படின்னு அந்த கத்தி எடுத்து தம்பிகா ரெண்டை கொடுக்குறா அக்காகாரி. தம்பியும் பக்கத்துல வரான், குத்தி கொல்ல போறான். ஆனா இப்போ அவன் ரொம்பவே திருந்திட்டாங்க, எப்படியாவது தன்னோட இந்த புது பொண்டாட்டியை காப்பாத்தணுமே அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காகவே அந்த டாக்டரை பார்த்து, நீ டாக்டர் எங்க குத்துனா உசுருக்கு பெருசா ஆபத்து இருக்காதோ அந்த இடத்த காமி, அங்கேயே நான் குத்துறேன் அப்படின்னு இன்ஜினியர் கேட்க, டாக்டரும் கரெக்டா அந்த கத்தி எடுத்து இந்த இடத்துல குத்துன்னு சொல்ல அப்படியே ஒரு குத்து குத்த ரத்தம் கொப்பளிக்கும், ஆனா பெருசா உசுருக்கு ஆபத்து இல்ல. பத்தாவதுக்கு நல்ல ஜோர்னு பனி பெஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லையா, அதனால சீக்கிரம் ரத்தம் உறைஞ்சிடும், ரத்தம் ஒழுகி சாக மாட்டேன், சாகிறதுக்கான வாய்ப்புகளும் கம்மி. சோ பாதி உசுர அக்கா எடுத்துட்டா, மீதி உசுர தம்பி எடுத்துட்டான் அப்படின்னு அக்கா நினைச்சுட்டு இருக்கா. பட் அதுக்குள்ள அந்த டாக்டரை காப்பாத்தி லிப்ட்ல கீழே கொண்டு வந்துட்டு இங்கேயே சேஃபா இருங்க, எப்படியாவது போய் என் பொண்டாட்டியை நான் காப்பாத்தி உங்ககிட்ட கூட்டு வரேன், என் பொண்டாட்டி இங்க இருந்து கூட்டிட்டு போயிருங்க, அவளோட சொந்த ஊருக்கே கூட்டு போயிருங்க அப்படின்னு இன்ஜினியர் பேசுறா, மாப்பிள்ள பேசுறாரு. அதுக்குள்ள மேல என்ன நடக்குதுன்னு பாருங்க, அந்த அக்காகாரி இன்னும் நம்ம பொண்ணை சாகடிக்காம எதுக்கு வச்சிட்டு இருக்கா தெரியுமா, மீதி சொத்துக்களையும் எங்களுக்கு எழுதி கொடு அப்படின்னு கேக்குறக்காக தான். என்ன மடமடனு பாத்துட்டு இருக்க, கையில போட்டு கொடு அப்படின்னு சொல்ல இங்கதான் அந்த பொண்ணு ஒன்னு நோட் பண்றா நம்ம ஹீரோயின். அவ கையில இருக்கிற அந்த பேனா தன்னோட அப்பா இவளுக்கு பரிசா கொடுத்த தங்க பேனா, ரொம்பவே ஸ்ட்ராங்கான பேனா. கையெழுத்து போடுறியா இல்லையான்னு பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட தலையில இருந்து கொஞ்சம் முடியே இவ கட் பண்ணி எடுத்து வைக்கிறான். இந்த சீரியல் கொலகாரங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கொலை பண்ணாங்கன்னா யார கொலை பண்றாங்களோ அவங்க ஞாபகார்த்தமா எனத்தையாவது எடுத்து வச்சுப்பாங்க. அந்த மாதிரிதான் இந்த அக்காகாரி இதுவரைக்கும் தன் தம்பிக்கு கல்யாணம்ன்ற பேர்ல ஒரு கல்யாணத்தை பண்ணி அந்த பொண்டாட்டிகள் எல்லாத்தையும் கொண்டு அவங்களோட முடியெல்லாம் எடுத்து இங்க வரிசையா சேர்த்து வச்சிருப்பாங்க. அதுல இந்த பொண்ணோட முடியும் எடுத்து அடிக்கி வைக்கிறான். அப்படி பார்த்தா இதுவரைக்கும் இவ பண்ண மொத்த கொலைகள் நம்ம ஹீரோயினையும் சேர்த்து ஒரு அஞ்சு பேரை போட்டு தள்ளுறதா இவளோட பிளானா இருக்குங்க. கையில கத்தி எடுத்துட்டு கையெழுத்து போடுறியா இல்லையான்னு பக்கத்துல வர அவளும் கையெழுத்து போடுற மாதிரி போட்டுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை, எங்க அப்பாவை கொன்னது யாரு, நீயா இல்ல என் புருஷனா அப்படின்னு கேட்க, நான் தான் வேற யாரு அப்படின்னு இவ சொல்ல தன்னோட அப்பாவை கொன்ன இவளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பேனா வச்சு நெஞ்சில ஒரு குத்து, ரத்தம் கொப்பளிக்கும். எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சு நம்ம பொண்டாட்டிக்கு அறி கீழே வருவா. அப்ப கரெக்டா நம்ம மாப்பிள்ள வந்துடுறாரு, என்ஜினியர் வந்துடுறாரு. ஒண்ணு இல்ல நான் ஓன் சைடு தான், டாக்டருக்கு எதுவும் ஆகல, நான் தான் காப்பாத்தி கீழே வச்சிருக்கேன், இப்ப நீ கீழே போனா கூட டாக்டரை காப்பாத்திரலாம், நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து ஓடிடுங்க போங்க அப்படின்னு சொல்லி அவன் வழி அனுப்பிச்சு வைக்கிறான். பரவாயில்ல இவன் திருந்திட்டான் அப்படிங்கறத நம்ம ஹீரோயினும் புரிஞ்சுக்கிறாங்க.
இவன் கிளீனா இங்க வந்ததுமே அவ கையெழுத்து போட்டு கொடுத்துப்பா பாத்தீங்களா, சொத்து எல்லாத்தையுமே இவங்களுக்கு எழுதி கொடுக்க சொல்லி அந்த சொத்து பத்திரங்கள் எல்லாத்தையுமே போய் தீயில போட்டு கொளுத்துறாரு நம்ம ஹீரோ. யார சொல்றேன், இன்ஜினியர சொல்றேன். அதையெல்லாம் பார்த்து அக்காக்கு பயங்கர கோவம். என்னாச்சு, ஏன் அந்த சொத்து பத்திரத்தை எல்லாத்தையும் நீ கொளுத்துன? அப்போ என்ன விட அவளை நீ காதலிக்க ஆரம்பிச்சிட்டியா? இதுக்கு தாண்டா சொன்னேன், நீ எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாலுமே அந்த பொண்ணு கூட நீ ஒண்ணுமே இருக்க கூடாதுன்ட்டு மூணு பொண்டாட்டி கூட உன்ன மாதிரி இப்படி இருக்க விட்டதே இல்ல. நான் தான் உனக்கு எல்லாம் இருந்தேன், ஆனா இவ கூட கேவலம் ஒரு நாள் இருந்தது என்ன மறந்துட்டே இல்ல. அவளை காதலிக்கிறியா, அவளை காதலிக்கிறியா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்க, இது எல்லாத்தையும் விட்டுருவான், எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது போய் நம்ம எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, எல்லாரும் நிம்மதியா இருக்கலாமா, அப்போ அவளும் வேணுங்கிறியா, நான் மட்டும் உனக்கு பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்தி எடுத்து இந்த இன்ஜினியரோட தான் தம்பியோட நெஞ்சிலேயே ரெண்டு குத்து குத்துவாங்க. அதுக்கப்புறம் அழகா இருக்கிறவரோட மூஞ்சிலையும் கத்தியால ஒரு குத்து, பாதி கத்தி உள்ள போயிடும். அதையும் பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த இன்ஜினியர் தம்பிகாரன் எடுக்கிறான் பாருங்க கத்திய. தனக்கு ரொம்ப பிடிச்ச தன்னோட தம்பிய அக்காகாரியே தான் சொந்த கையால குத்தி கொள்றான். கண்ணில இருந்தெல்லாம் ரத்தம் கொப்பளிக்க கொஞ்ச நேரத்திலேயே தம்பிகாரன் செத்து போறாங்க. இந்த சாவுக்கும் நம்ம பொண்ணுதான் காரணம் சொல்லி இவளையும் கொல்றதுக்காக ஓடி வர, அப்படியோ லிப்ட்ல இருந்து அவ எஸ்கேப் ஆறா. மறுபடியும் கொல்ல வர மறுபடியும் அவன் கையில இருந்த அந்த கத்தி எல்லாத்தையும் உடச்சு கையை உடச்சிட்டு லிப்ட் வழியா கீழே இறங்கி வந்துருவான். கீழே வந்து பார்த்தா டாக்டர் உசுருக்கு போராடிக்கிட்டு இருப்பான், வாங்க இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு கூட்டிட்டு போக பாப்பாங்க. அதுக்குள்ள இந்த சைக்கோ அக்காகாரி வந்துடா. கீழே ஒரு இடத்துல ரகசியமா ஒரு பெரிய கோடாரிய கத்தி மாதிரி ஒன்னா ஒளிய வச்சிருப்பா போல. ஏற்கனவே நாலஞ்சு பேரை கண்டந்துரமா வெட்டி கொண்டிருப்பா. இதுல கூத்து என்னன்னா, இந்த சைக்கோ அக்கா இவங்கள பெத்த அம்மா இருக்காங்கல்ல, அவங்களே இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்க அக்காக்கும் தம்பிக்கும் நடுவுல இருக்க இந்த தப்பான உறவை தட்டி கேட்டதுனால அம்மாவையே துண்டு துண்டா வெட்டி கொண்டிருக்கா இந்த சைக்கோ. இந்த சைக்கோ அக்கா அதுக்கு பயன்படுத்தின கத்தி தானா அது. அதை சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னது இது, இது மோசமான சைக்கோவா இருக்குமே அப்படின்னு தெரிய வருதுங்க. அவ்வளவு பெரிய கத்தியை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினை வெட்டி தள்ளுறதுக்காக அப்படியே வந்துகிட்டு இருக்கா. அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் அங்கிருந்து மேல ஓடி வந்துருவாங்க. மேல நல்லா பனி பெஞ்சுக்கிட்டு இருக்கும். எகிரி குதிச்சு அந்த மிஷினுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. நல்லா பனி புயல் வீசுறதுனால அங்க வேலை பாக்குறதுக்கு வேலையாட்களும் யாருமே இல்ல. நம்ம ஹீரோயின் கையில இருக்கிறது சின்ன கத்தி, அந்த பக்கத்துல அவகிட்ட இருக்கிறது பெரிய கத்தி. நேருக்கு நேரா ரெண்டு பேரும் நிக்கிறாங்க. இப்படியே சண்டை போட்டா கண்டிப்பா நம்ம ஹீரோயின் செத்து போறது கன்ஃபார்ம் ஆயிடுங்க. குறிப்பா நம்ம ஹீரோயினோட கண்ணத்திலேயே ஒரு கோடு போட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அந்த அக்காவை குத்துறக்காக கத்தியை விடும்போது அந்த கத்தியை கையாலேயே புடிச்சு கீழே வீசி எறிவா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க அந்த மண்ணெல்லாம் தோன்றதுக்கு மம்முட்டி மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதை எடுத்து கையில வச்சுக்கிட்டு பக்கத்துல வராத கொன்னுடுவேன் கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. யாரு, நம்ம ஹீரோயின். அந்த பக்கத்துல அக்காகாரி, ஒன்னு நான் சாகணும் இல்ல நீ சாகணும், அது வரைக்கும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க இவ கத்துற. உன்னை காப்பாத்த இங்க யாரும் வரப்போறது இல்லைன்னு சொல்ல, யாரு சொன்னா என்ன காப்பாத்துறதுக்காக என் புருஷன் வந்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்ல, எது உன் புருஷனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்காகாரி லைட்டா இந்த பக்கத்துல திரும்பி பார்த்தா செத்து போன அந்த இன்ஜினியர் நம்ம ஹீரோயினோட புருஷங்காரன் இந்த அக்காகாரியோட தம்பி அவன் ஆவியா வந்து நிக்கிறாங்க. அவனை ஆவியா பார்த்துட்டுமே ஒரு செகண்ட் அவ அப்படியே டைவர்ட் ஆயிருப்பா. அந்த டைவர்ஷனை யூஸ் பண்ணி அப்படியே தலையில ஒரு போடு, சும்மா தலையிலேயே அடி 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 அடினு அடிச்சு சட்னி ஆக்கிடுறாங்க. அந்த சைக்கோ அக்காவை அடிச்சே கொன்னுடுறாங்க. செத்ததுக்கு அப்புறம் ஆவியா வந்தாவது தான் பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்காக அவன் முயற்சி பண்ணானே அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படலாங்க. ஒரு வழியா அப்புறம் அந்த டாக்டரும் வெளியே வந்துறாரு. இவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து நகர்ந்து போக பனி புயல் அந்த வீசுறது நின்று போனதுனால பக்கத்து கிராமத்துல இருந்து ஆட்களை வந்துடுறாங்க, இவங்களை காப்பாத்திடுறாங்க. ஒரு வழியா இந்த நாடு வேண்டாம் இந்த எஸ்டேட் வேண்டாம்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு டாக்டரும் நம்ம ஹீரோயினும் சொந்த நாட்டுக்கு சொந்த ஊருக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறமே இந்த வீட்டுக்குள்ள ஒரு மியூசிக் வாசிக்கிற சத்தம் கேட்குது. யாரா வாசிக்கிறது அப்படின்னு பார்த்தா அந்த செத்து போன சைக்கோ அக்கா இப்போ ஆவியா இதே எஸ்டேட்ல தெரியுறா. சொர்க்கத்துக்கும் போக முடியாம நரகத்துக்கும் போக முடியாம நிறைவேறாத அந்த ஆசையோடயே இப்படியே இங்க ஆவியா தெரிய வேண்டியதான் இவளோட சாபக்கேடு. பல பேரை கொன்ன இவளுக்கு இந்த தண்டனை தேவைதான். இதே மாதிரி மற்றும் ஒரு நல்ல படத்தோட சந்திப்போம். தேங்க்யூ.